ஹலோ ஃபுடி புடிஸ், வெல்கம் டு சோலன்பவுல். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான சூப்பர் சிம்பிளான சோலன்பவுல் ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு நான் அரை கிலோ வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். வில் ஸ்டார்ட் வித் ரெட் சில்லி. இது 10-12 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அண்ட் எங்களுக்கு வந்து ஸ்பைசி பிடிக்கும், அதனால வந்து இந்த உள்ள இருக்கிற சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஸ்பைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா இது ரெண்டாக கட் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாகலாம். ரொம்ப நேரம் இது பண்ண தேவையில்லை, பிகாஸ் அகெயின் மசாலாவாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம். பட் இப்படி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு லைட்டாக ஒரு எலிவேட் ஆகும், அது வந்து பண்ணி பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ண முடியாது, ஒன்றொன்றதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். லைட்டாக ஒரு ப்ரௌன் டிஞ்ச் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃப்ரை பண்ணிட்டே இருப்போம். மிஞ்சி போனால் 30-40 seconds போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ட்ரை செய்யிச்சு, இதை வந்து பேக் டு பிளேட். சீட்ஸ் இதை மூவ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி இதை கருகிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1 tablespoon கொரியாண்டர் சீட்ஸ், மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர்ன் ஆன ஸ்மெல் வந்தாலுமே உள்ள வந்து ரெசிபியே வந்து மோசமாயிடும். லைட்டாக ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் பாருங்க, வெடிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு முடிஞ்சிடும். இதை அப்படியே இதில் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக 1 tablespoon சீரகம் எடுத்துக்கலாம். இந்த சீரகத்தையும் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுவோம். சீரகம் சட்டுன்னு புரிஞ்சிடும், அதனால் எப்போவுமே இதை லோ ஃப்ளேமில் பண்ணால் போதும். இங்கே ஒரு 20-30 seconds தான் நான் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா பேன் ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ கருகாமல் இதை எடுத்துடலாம். நம்ம சீரகம் புரிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக வந்து 1 tablespoon குருமிளகு எடுத்துடலாம். இதையுமே அதே பேனில் ட்ரை ரோஸ்ட்டு லோ ஃப்ளேமில் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ரெடிமேடாக போடுற பவுடர்ஸை விட நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதோட டேஸ்ட்டும் மனமுமே தனி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். நம்ம குருமிளகும் ரெடி தான். ஸோ இதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஆனோடனே நம்ம வந்து கிரைண்டிங்கு போயிடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன 1 inch சைஸுக்கு வந்து ஜிஞ்சர், 4 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், 2 tablespoon கார்ன்ஃப்ளார், 1 tablespoon உப்பு அண்ட் 1 tablespoon டர்மரிக் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். 1/2 tablespoon தண்ணியும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மசாலா ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். சப்போஸ் கொஞ்சம் 2 tablespoons தண்ணி வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும், ஓவராலும் ஃபோர்ஸாக இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல். நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இந்த பீசஸில் கோட் பண்ண போகிறோம். வந்து இப்போவே இந்த மசாலோட வேற லெவலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கோட் பண்ணி எனிவே பிட்வீன் 15 minutes 1/2 hour ஒரு 1 hour வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து இது மேரினேட்டாக ஊற்றலாம். இங்கே பாருங்கள், மசாலாஸ்லாம் இண்டிவிஜுவல் பீசஸில் நல்லா கோட் பண்ணியிருக்கோம். வாங்க இது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி தரலாம். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம ஆயில் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். லைட்டாக ஹீட் ஆகட்டும் அண்ட் நம்ம பீசஸ் 1 by 1 ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பீசஸ் 1/2 hour மேலே வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த
பேன் வந்து எப்பவுமே ஃப்ரை பண்ணும்போது ஓவர் க்ரோட் பண்ணக்கூடாது, அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஃப்ரையே இருக்கும். ஸோ 2 pieces பர் பேட்ச் வந்து நான் பண்ணி எடுத்துறேன். ஃபிஷ் போட்டு இனிஷியல் 2 to 3 minutes டச்சே பண்ணக்கூடாது, அப்போ தான் நமக்கு ஃபிஷ் உடையாமல் வரும். தட்ஸ் அனதர் டிப். ஃபிஷ் எப்பவுமே ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி உடஞ்சிடும். பரவாயில்ல, இப்போ தான் ஒரே பீஸா. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டுடலாம். ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கும்போது இந்த மாதிரி கறி லீவ்ஸ் வந்து ஒரு ஃபுல் அப்படியே அந்த ஸ்டாக்கோடவே இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுவிட்டோன்னா இன்னுமே ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை நான் வந்து நான் ஆயிலில் ஒரு சைடாக வந்து போட்டுவிட்டேன். ஒரு 2 pieces தக்காளி தார் மாறா இருக்குல்ல, ஸ்மெல் எல்லாம் சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா நீங்க கேட்டுக்கணும், வேற லெவலுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் அரைச்சு பண்றதோட டேஸ்டே தனி, நான் அதை சொல்லணும்னு தேவையே இல்லை. டேஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்க அந்த பீஸ் எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு, பாருங்க எப்படி எல்லாம் மசாலாவும் சூப்பராக கோட்டாயி. ஃபிஷ் பாருங்கள் ஒரு பீஸும். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையில் லெமன் புளிஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்னா வேறு லெவலுக்கு இருக்கும், உங்களுக்கு பண்ணிடுவோம். இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு தெரியல. பெஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், செம ஈஸி. பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.